வேலூர் மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட சிற்றூர் நவ்லாக் புளியங்கண்ணு என்னும் ஊரில் கிபி 8-9 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால சிற்பங்கள் புதையுண்டு இருந்து கண்டெடுக்கப்பெற்ற செய்தியை அவ்வூரைச் சேர்ந்த கௌதம் என்பவர் தெரியப்படுத்தினார். அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதரும் வரலாற்று ஆய்வாளருமான மணிமாறன் மற்றும் தொல்லியல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் பழமையான லிங்கமும் தலையுடைந்த நிலையில் தேவியின் சிற்பமும் தலையுடைந்த நிலையில் சப்த மாதர்களுள் 1-2 சிற்பங்களும் கண்டறியப்பட்டன. அப்பகுதி மக்கள் கோவிலாக வழிபடும் இங்கு உயர்வகை கல்லால் ஆன விஷ்ணு மற்றும் இரு தேவியர்களின் சிற்பங்களும் தலை உடைக்கப்பட்ட நிலையில் காண கிடக்கின்றன. 3.5 அடி உயரத்தில் உள்ள இச்சிற்பங்களின் அழகு காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. அங்கிருந்து கண்டெடுக்கப்பெற்ற உடைந்த துண்டு கல்வெட்டு 8-9 நூற்றாண்டை சார்ந்ததாகும். கல்வெட்டு முழுமையாக கிடைக்கவில்லை. சிறைந்த பகுதி மூலம் கோவிலுக்கு விளக்கெரிக்க பிரம்மராஜன் என்பவர் ஆடுகளை தானமளித்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. இங்கு மிகப்பெரிய கோவில் இருந்ததற்கான தடயங்கள் காண கிடைக்கின்றன. இவ்வூரில் அகழாய்வு மேற்கொண்டால் இன்னும் பல வரலாற்று சின்னங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அருமையான விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அவை கிட்டத்தட்ட 3.5 அடி உயரம். கல் உருவகையான உயர்ந்த வகை கல்லால் செய்யப்பட்டுள்ளது. அது இந்த பாசால்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கத்தில் உள்ள கல்லெல்லாம்.